வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது கால்நடை காப்பீடு திட்டம், அதாவது அனிமல் இன்சூரன்ஸ் பிளான். நீங்க ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி உயிரினங்களை வளர்க்கலாம், அதுக்கு காப்பீடு திட்டம் எப்படி பெறுவது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த மத்திய அரசால் அளிக்கப்பட்ட கால்நடை காப்பீடு திட்டமானது பார்த்தீங்கன்னா 10வது 5ஆண்டு திட்டத்துல 2005 2006 மற்றும் 2006 2007 11வது 5ஆண்டு திட்டத்தில் 2007 2008 தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 மாவட்டங்களில் வந்து அதோட மாதிரி வந்து அடிப்படையில் நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா தற்போது வந்து 300 தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் வந்து நிறுவப்பட்டு வருகிறது. இந்த காப்பீட்டுத் திட்டம் வந்து 2 முக்கிய நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு வந்து திடீர்னு ஏற்படும் நஷ்டத்துக்கு இழப்பிற்கு பாதுகாப்பு அளிப்பதுக்காக. மற்றொரு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை காப்பீட்டின் முக்கியத்துவத்தை மக்கள் உணர வேணும், திட்டத்தோட பிரபலப்படுத்தணும், கால்நடை மற்றும் அதை சார்ந்த பொருளின் தரத்தை வந்து உயர்த்தணும், இந்த மாதிரி நோக்கத்துக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, உள்நாடு மற்றும் கலப்பின வகை கறவை பசுக்கள் மற்றும் எருமைகள், அதுக்கப்புறம் அதிகபட்சமான சந்தை மதிப்பை இழப்பீடாக பெறும் வகையில் காப்பீடு வந்து செய்யப்படுகிறது. இந்த காப்பீடுக்காக ப்ரீமியம் கட்டணத்தை பார்த்தீங்கன்னா 50% வரை மானியமாக கொடுக்குறாங்க. இந்த மானிய தொகையை பார்த்தீங்கன்னா முழுவதையும் மத்திய அரசு தான் ஏற்றிருக்கு. இந்த மானிய சலுகை பார்த்தீங்கன்னா ஒரு பயனாளிக்கு வந்து 2 கால்நடைகள் வீதம் அதிகபட்சமாக 3 ஆண்டுகளுக்கு வந்து அவங்க வந்து வழங்குறாங்க. இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களுக்கும், கோவாவை தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் அந்தந்த மாநில கால்நடை மேம்பாட்டு கழகத்தின் மூலம் வந்து அது வந்து அமுல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வரும் கால்நடைகள் மற்றும் பயனாளிகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மற்றும் கலப்பின வகை கறவை பசுக்கள் மற்றும் எருமைகளை வந்து ஆகிய கால்நடைகளை வந்து இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்யலாம். இந்த உள்நாட்டு மற்றும் கலப்பின பசுக்கள் மற்றும் எருமைகளை எப்படி தேர்ந்தெடுக்காங்கன்னா, ஏற்கனவே ஒரு கன்று ஈன்ற தற்போது பால் கறந்து கொண்டிருக்கும் அல்லது கறவை வற்றிய மற்றும் கர்ப்ப காலத்தில் உள்ள அனைத்து கால்நடைகளுக்கும் இதை வந்து குறிக்கும். இப்படிப்பட்ட கால்நடைகளுக்கு வந்து அதிகபட்சம் சந்தை விலைக்கு காப்பீடு வந்து கொடுக்குறாங்க. வேறு காப்பீடு திட்டத்தின் கீழ் வரும் கால்நடைகளுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடு வந்து அவங்க அளிக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மானியமானது பார்த்தீங்கன்னா ஒரு பயனாளிக்கு வந்து 2 விலங்குகளுக்கு 3 வருடங்களுக்கு வந்து அந்த காப்பீடு வழங்கப்படுகிறது. அப்புறம் வெள்ளம் மற்றும் வறட்சி போன்ற இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் போது குறைவான செலவில் அதிக காப்பீடு பலன் பெற விவசாயிகள் வந்து 3 ஆண்டுகள் திட்டத்தில் வந்து சேருவதற்கு ஊக்கமளிக்கணும். அப்படி இருந்தாலும் விவசாயிகள் வந்து 3 ஆண்டுகளுக்கு குறைவான காலத்திற்கு தான் காப்பீடு செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்ததை வந்து நம்ம செஞ்சு தர வேணும். அவ்வாறு செய்யும்போது அதே கால்நடைகளுக்கு வந்து மீண்டும் காப்பீடு செய்யும்போது திட்ட நடைமுறையில் உள்ளபடி ஊரிய காப்பீடு மானியம் வந்து அவங்களுக்கு நாம் அளிக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால்நடைகளின் சந்தை விலையை நிர்ணயித்தல். இந்த சந்தையில் அதிகபட்ச விலைக்கு வந்து காப்பீடு அளிக்கப்படுகிறது. இதனை வந்து பயனாளி, அங்கீகரிக்கப்பட்ட கால்நடை, மருத்துவர் மற்றும் காப்பீட்டு முகவரி ஆகிய மூவரும் சேர்ந்து தான் இந்த விலையை வந்து நிர்ணயம் செய்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பீடு அளிக்கப்பட்ட கால்நடையை அடையாளம் காணுதல். இந்த காப்பீட்டை கோரும்போது கால்நடையை சரியாக அடையாளம் காண வேண்டும். அதனால் அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த கால்நடைகளோட காதில் டேக் எடுத்தல் வேண்டும், அதாவது ஒரு அடையாள அட்டையை வந்து காதில் சொல்லுவாங்க. இது வந்து சரியாக இருக்கணும். வழக்கமாக முறையில் காதில் டேக் இடுதல் அல்லது மைக்ரோசிப் இடுதல் ஆகியவற்றில் ஒன்றை ஏதாவது ஒன்று அந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக எடுத்துக்கணும். இதற்கான செலவை வந்து காப்பீட்டுக் கழகம் வந்து ஏற்றுக்கொள்ளணும். இவற்றை வந்து பராமரிப்பது வந்து பயனாளியின் கடமை. இதனை தரம் மற்றும் விதம் காப்பீட்டுக் கழகம் மற்றும் பயனாளி இருவராலும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பீட்டு காலத்தில் சொந்தக்காரர் மாறுதல். இந்த காப்பீட்டு காலத்தில் வந்து கால்நடைகளை விற்றாலோ அல்லது வேறு ஒருவரிடம் கொடுத்தாலோ பயனாளியின் அங்கீகாரம் புதிய சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் வந்து மாற்றி கொடுக்க வேண்டும். எனவே காப்பீட்டு காலத்தின் காப்பீட்டிற்கு
நுழையும் போதே இதற்கான விதிமுறைகளை நீங்கள் தீர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, காப்பீட்டு காலத்தில் கால்நடைகள் இறந்து போனால் என்ன செய்யணுங்கிறத பற்றி. இழப்பீடு தரும் சூழல் நேர்ந்தால் காப்பீடு செய்யப்பட்ட தொகையை தேவையான ஆவணங்களை அளித்த 15 நாட்களுக்குள் கட்டாயம் அளிக்க வேண்டும். அதாவது காப்பீட்டு நிறுவனத்துடன் முதல் தகவல் அறிக்கை, காப்பீட்டு பாலிசி ஆவணம், இழப்பீடு கோரும் படிவம் மற்றும் இறந்த கால்நடையின் பிரேத பரிசோதனை அறிக்கை ஆகிய 4 ஆவணங்களையும் அடிப்படையிலேயே காப்பீடு நிறுவனம் வந்து இழப்பீடு வந்து தொகையை உங்களுக்கு வழங்குவாங்க. கால்நடைகளை காப்பீடு செய்யும் போதே காப்பீட்டு கழகம் காப்பீட்டை கோருவதற்கான சரியான வழிமுறைகளையும் என்னென்ன சான்றிதழ்கள் வேணும் என்றும் இவைகளை பயனாளிகளுக்கு பாலிசி எடுக்கும் போதே அவங்க கொடுத்துடணும். இந்த வீடியோ பற்றிய மேலும் தகவலுக்கும் மற்றும் உங்கள் சந்தேகங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற எங்கள் நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.